கோவை தெற்கு மாவட்டம் மக்கள் நீதி மையம் சார்பில் தெற்கு மாவட்டம் 67வது மற்றும் 83வது வார்டில் மக்கள் நீதி மைய வேட்பாளர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தனர். மக்கள் நீதி மைய தலைவர் கமலஹாசன் அவர்களின் ஆணைக்கு இணங்க கோவை மத்திய மாவட்ட செயலாளர் பிரபு தலைமையில் கோவை தெற்கு மாவட்டம் 67வது வார்டில் மக்கள் நீதி மைய வேட்பாளராக பிரியா ராஜா கண்ணியப்பன் அவர்கள் இன்று கோவை ஒசூர் சாலையில் உள்ள கோவை மத்திய மண்டலம் அலுவலகத்தில் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தொடர்ந்து 83வது வார்டு செயலாளர் சாவித்ரி விஸ்வநாதன் அவர்கள் கோவை மத்திய மண்டலம் அலுவலகத்தில் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இதில் மாநகர செயலாளர் மணிக்கொடி, வட்ட செயலாளர்கள் காட்டூர் விஸ்வநாதன், ராஜா கண்ணியப்பன் ஆகியோர் உடனிருந்தனர். தமிழகத்தில் அரசியல் மாற்றத்தை உருவாக்கப் போகும் மக்கள் நீதி மையத்தின் தலைவர் டாக்டர் நம்மவர் கமல் சார் அவர்களுக்கு எங்கள் முதல் கணிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். காரணம், கோவை மாநகராட்சியில் படித்த சிந்தனையாளர் நற்பணியாளர்களை வேட்பாளராக தேர்வு செய்த அவர்களுக்கு எங்கள் நன்றியை காணிக்கையாக்குகிறோம். மேலும் இன்று கோவை மத்திய மண்டலத்தில் கோவை மாநகராட்சிக்குட்பட்ட 67வது வார்டு வெற்றி வேட்பாளர் திருமதி பிரியா ராஜகண்ணியப்பன் அவர்களும், 83வது வார்டு வெற்றி வேட்பாளர் திருமதி சாவித்திரி விஸ்வநாதன் அவர்களும் இன்று தங்களது வேட்புமனுக்களை கொடுத்துள்ளார்கள். அவர்களுக்கு எங்கள் தெற்கு தொகுதி சார்பாக, தெற்கு தொகுதியின் மக்கள் நீதி மையத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் கோவை மாநகராட்சியில் 100 வார்டுகள் உள்ளன. இந்த 100 வார்டுகளிலும் எங்கள் மக்கள் நீதி மையத்தின் வேட்பாளர்களுக்கு பொதுமக்களிடம் நல்ல வரவேற்பு உள்ளது. காரணம், கடந்து முடிந்த ஆட்சியும் சரி, இப்போது புதியதாக வந்த ஆட்சியும் சரி, இந்த கோவை மாநகராட்சியில் சுகாதாரத்தை சீர் செய்யவில்லை, குடிநீரை சீர் செய்து தரவில்லை, தெரு விளக்குகளை சீர் செய்து தரவில்லை, ரோடுகளை சீர் செய்து தரவில்லை. இதனால் கோவை மாநகராட்சி மக்கள் மனவேதனையிலும் கடுமையான கோபத்திலையும் இருப்பதை எங்களால் அவர்கள் வீடுகளுக்கு சென்று எங்கள் வெற்றி வேட்பாளர்களுக்கு வாக்குகளை சேகரிக்கும் போது அவர்கள் குமுறும் குமுறல்கள் எங்களுக்கு தெரிகிறது. அவர்கள் சொல்வதெல்லாம், உங்கள் மக்கள் நீதி மையத்தின் தலைவர் மிகவும் நேர்மையானவர், அவர்களின் அறிவித்த உங்கள் வேட்பாளர்களுக்கு இந்த தடவை எங்கள் ஓட்டுக்களை நிச்சயமாக அளிப்போம், உங்கள் வேட்பாளர்களை வெற்றி பெற செய்வோம் என்று உறுதியாக சொல்வதை பார்த்தால் எங்களுக்கு மனமகிழ்ச்சி அடைகிறது. இதை கண்ட ஆண்ட கட்சியும் சரி, இப்போது ஆளுகின்ற கட்சியும் சரி அச்சத்தில் இருக்கிறார்கள். காரணம், அவர்களிடம் இருப்பது கூட்டணி கட்சிகள் மட்டுமே, இரண்டாவதாக இருப்பது அவர்களிடம் பண வசதி மட்டுமே. எங்கள் கட்சி ஏழ்மையான கட்சிதான், ஆனால் எங்கள் தலைவர் நேர்மையானவர் என்பதை கோவை மாநகராட்சி மக்கள் ஒப்புக்கொண்டுள்ளனர். அதற்காகவே எங்கள் வேட்பாளர்களுக்கு வாக்குகளை அளிக்க முன்வந்துள்ளார்கள். வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில், வருகின்ற 19ஆம் தேதி தேர்தல் களத்தில் மக்கள் வாக்களிக்கவுள்ளனர். அந்த நாளில் உண்மையாகவே மாற்றத்தை உருவாக்குவார்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. எங்களது மக்கள் நீதி மையத்தின் வேட்பாளர்களுக்கு பெருவாரியான வாக்குகளை அளித்து உண்மையாகவே வெற்றி பெற செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது என்பதை நாங்கள் தெளிவாக காண முடிகிறது. இந்த கோவை மாநகராட்சி மக்களுக்கு எங்கள் டாக்டர் நம்மவர் கமல் சார் அவர்களின் சார்பாகவும், எங்கள் மக்கள் நீதி மையத்தின் சார்பாகவும் நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளோம். வெல்க மக்கள் நீதி மையம், வெல்க மக்கள் நீதி மையத்தின் வெற்றி வேட்பாளர்கள்.